ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தொழில் தீபாவலர் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஷாப் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டிவி யூனிட் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் பீரோஸ் அந்த மாதிரி எல்லாமே காட்டியிருக்கேன் அதுவுமே இதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வீ டிவி யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அண்ட் இதுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ ஒரு எயிட்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வரும் உங்களுக்கு சோ ஒரு நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் உங்களுக்கு ரொம்பவே பெருசா நல்ல உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட இருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவை அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேர் கேட்டிருந்தீங்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்கர் இது வந்து என்ன லாக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாக்கர் கேட்டிருந்தீங்க அதுதான் இது உங்களுக்கு டிஜிட்டல் லாக்கர்ல இருந்து நார்மலான லாக்கர்ஸ் வரையும் இந்த இதுல இருக்கு தெரியும் ட்ரிபிள் நைன் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது ரூபா அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு லாக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்போது அண்ட் அதுக்குமே டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச லாக்கர் மாதிரி அண்ட் இதெல்லாம் நார்மலான ஒரு லாக்கர் உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது அண்ட் இந்த மாதிரி இருக்குது நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் லாக்கர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ நம்பர்ஸ் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரியான லாக்கர்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இது வந்து பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது கோட்ரேஜில் சென்சார் ஃபிங்கர் சென்சார் மாதிரி வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி லாக்கர்ஸ் உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போடுறேன் ஸோ இதுக்கு வந்து வித் லாக் கீயோடையும் இருக்குது அண்ட் இந்த மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணுறது கீ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கையில் நாப் இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுறது இது வந்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி இது உங்களுக்கு கிடைக்குது அண்ட் எல்லா ப்ராண்ட்ஸ்லையுமே இருக்கு உங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தனியாகவும் எடுத்து கொடுக்குறாங்க அதாவது தனியாக அவங்களே செஞ்சு கொடுக்குறாங்க அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஆல் பிராண்டட்ஸ்லையுமே இருக்குது எல்லா கம்பெனி பிராண்ட்லேயுமே உங்களுக்கு இருக்குது ஸோ இது எல்லாமே அவைலபிள் நான் பீரோ உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருந்தேன் அது நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதோட கண்டினியூஷன் பாதி நிறைய அதில் காட்டாமல் இருந்தேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ வித் உடன் ஃபினிஷ்னு சொல்கிறாங்க இது வந்து ஸ்டீல் தான் இந்த பீரோ ஆனால் வந்து உடன் கலரில் கொடுத்துருக்குறேன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உடன் பீரோ மாதிரி தெரியுது ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பார்ட்டிஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதில் நடுவில் உங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி ரெண்டு மூணு பார்ட்டிஷன் இருக்குது அதுக்கப்புறம் சைடில் இருக்குது அண்ட் மெயின் மெயினாக ஒரு இதில் அதுலேயுமே உங்களுக்கு ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க அண்ட் குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு மூணு இந்த மாதிரி ஒரு மூணு ட்ராயர்ஸ் இருக்குது அதுக்குமே உங்களுக்கு வித் லாக்கோடு இருக்குது இதுவுமே ஸோ இந்த மாதிரியான ராக்ஸோடு ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் இன்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அதே மாதிரி குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் அண்ட் அதுலேயுமே ஒரு லாக்கர் இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பீரோ அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீரோ தான் அண்ட் வந்து உட்டன் ஃபினிஷில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே இதில் வந்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த இதில் காட்டியிருக்கேன் சில விஷயங்கள் வந்து விட்டு போன விஷயங்கள்லாம் நான் இதில் காட்டலாம் அப்படின்ட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் கம் பீரோன்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இதில் இருக்குது எப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி இருக்குது பாருங்கள் இந்த சைடு வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக உள்ளார எல்லாமே உங்களுக்கு பீரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க எப்படி இப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதோட பிரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வருது அண்ட் இதுக்கு டிஸ்கவுண்ட் போய் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வருது ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்கிள்ஸ் மாட்டிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போடுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் தேடுவோம் அதில் மெயின் விஷயம் வந்து பேங்கிள் இது பண்ணுறது ஸோ அதுக்கு ஒரு வி இது கொடுத்துருக்காங்க அண்ட் அதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த இது எல்லாம் நம்ம அதை போட்டுக்கலாம் இல்லை பெல்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு லாக்கர் கொடுத்துருக்காங்க இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதுக்கு கீழேயும் ஒன்று இருக்குது இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு பீரோ மாதிரி நீங்கள் இந்த சைடில் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன இதில் ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரேக் இல்லை ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது அதுதான் இதில் ஒரு விஷயம் அண்ட் சைடில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பெல்ட்ஸ் மாட்டுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிறதுலாம் நீங்கள் அதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரியான இதுதான் இருக்குது எனக்கு இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெரிய கம்பார்ட்மெண்ட் வந்துட்டு மிஸ் ஆகுது மாதிரி இருக்குது ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு ஓகே இந்த லாங் ரேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டி குட்டி ட்ராயர்ஸ் இருக்குது அண்ட் பெரிய ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதுலேயுமே ஒரு ரெண்டு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட உங்களுக்கு வந்து சூப்பரான இதெல்லாம் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த டிவி யூனிட் நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் வந்து மேக்னெட்டிக் அது எல்லாத்துலையுமே இருக்கும் ஸோ நீங்கள் விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இது லாக் ஆகிக்கும் அந்த மாதிரி நம்ம அதில் சொக்கியர்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் இல்லை வேறு மாதிரி ஏதாவது திங்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் நம்ம வைக்கலாம் அந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிவி நல்லா ஒரு வைடான ஒரு ஃபிஃப்டி டூ இன்ச் வரைக்கும் கூட நீங்க வைக்கலாம் இந்த இதுல அந்த சைஸ் வந்து அளவுக்கு ரொம்பவே அழகான நல்ல ஒரு பெரிய ஒரு இது நம்ம ஒரு வீடு நம்ம ஃபர்னி நம்ம ஃபர்னிச்சர்ஸ்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம வந்துட்டு பண்ணுவோம் சோ நம்ம வந்து தனியா இன்டீரியர் பண்றோம் அதுக்கு மாதிரி ஒரு அமௌண்ட் நம்ம பண்றோம் அப்படின்றதுக்கு பதிலா இல்ல நம்ம வந்துட்டு இது மாதிரியும் நிறைய பேருக்கு பிடிக்கும் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதுவுமே பாத்தீங்கன்னா கீழேயும் அழகா உங்களுக்கு ஒரு சோ மாதிரி இருக்கு அண்ட் கீழே வந்து இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கீழேயும் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது நம்ம அதுலேயுமே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக தெரிகிற மாதிரி விஷயங்கள் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இருக்குது இந்த டிவி யூனிட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பராக ஷோகேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது பரவாயில்ல ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய டிவி யூனிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட்க்கு உங்களுக்கு வருது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் அதில் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஆஃபர் வந்து எவ்வளோன்னு வந்தால் எயிட்டீன் தௌசண்ட்க்கு வருது ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பீரோ இது வந்து உட்டன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு உட்டனில் தான் வருது இதுக்கும் வந்து குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் ஆனால் அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ட்ராயர் இருக்குது கீயோடு இருக்குது உங்களுக்கு இது ஃபுல்லாகவே உடன்னு இருக்குது உடனுக்கு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரைஸுமே கம்மியாக இருக்குது எயிட்டீன் தௌசண்ட்க்கு உங்களுக்கு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க எப்போவுமே மங்களில் வந்து ஆஃபர் இருக்கும் நீங்கள் எப்போ போனாலுமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஆடிக்கு தீபாவளிக்கு அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க இது மேலே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி மேக்னெட் அந்த டிவி யூனிட்ல கொடுத்துருந்தாங்களே ஸோ அதே மாதிரி இதுக்குமே ஒரு மேக்னெட்டிக் இதுதான் கொடுத்துருக்காங்க இந்த இது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே போட்டிருந்தேன் ஸ்டீல் பீரோஸ் அந்த மாதிரி இருக்கிறது எல்லா பீரோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க இதில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே ஃபினிஷ் வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்குது இந்த உட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உடன் பீரோஸோட ஸ்டீல் பீரோஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிறதான் என்னோட எண்ணம் எனக்கு என்னமோ தெ உடன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஹைஃபையாக இருந்தாலுமே எனக்கு வந்து ஸ்டீல் பீரோஸ் வந்து கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஸ்டீல் பீரோவா இல்லை உடன் வீரோவா அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிவி யூனிட்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நம்ம கனெக்டடாக இருக்கலாம் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்க சொல்லிடுவேன் இல்லை ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தீபாவளிக்கு பார்த்தேன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஷாப்பிங்லாம் இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரா அண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயங்கள் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அதுவுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபார் தீபாவளி ஆஃபர்ஸில் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் சி யூ